திருச்செங்கோடு நகரத்தில் உள்ள தெப்பக்குளத்தை தூய்மைப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வசித்து வந்த குடும்பங்கள் எல்லாம் சின்ன ஆலமரம் பகுதிக்கு மாற்றப்பட்டார்கள். சின்ன ஆலமரம் பகுதியிலே நீங்கள் வீடு கட்டி கொள்ளலாம். பட்டா மற்றும் மின்சார வசதி எல்லாம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துத்தான் அங்கிருந்து அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அவர்களுடைய குரல் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு போய் சேரவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி. இப்போது சின்ன ஆலமரம் பகுதியில் உள்ள மக்கள் கடந்த 7-8 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் அங்கே இருட்டிலே வசித்து வருகிறார்கள். சில பேரை பாம்பு கடிக்கின்ற நிகழ்வு கூட அங்கே நடந்திருக்கிறது. அதற்கெல்லாம் தீர்வு காண்கிற வகையிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த உத்தரவின் பேரிலே, நம்முடைய கோட்டாட்சித்தலைவர் அவர்களுடைய முயற்சியிலே, தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ மற்றும் பிஏஓ இவர்களுடைய முழு ஆதரவோடு ஒத்துழைப்போடு அங்கே வாழுகின்ற மக்களுக்கு மின்சாரத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு என்ஓசி இன்றைக்கு வருவாய்த்துறையின் சார்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளாக அங்கே வசிக்கின்ற மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் 10 ஆண்டுகளாக அங்கே தெப்பக்குளத்தை காலி செய்துவிட்டு அங்கு சென்ற மக்களுக்கு அவர்கள் கேட்டதை, அவர்கள் வைத்த கோரிக்கையை இன்றைக்கு நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்ற அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.